ஹலோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பர் 2023 ஓட த ஹிந்து நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இருக்குது. அதுலேயும் சம் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக. சரியா, இது வேணாம் ஓகேவா, இதுவும் என்னது கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல், இது தேவைன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா, என்ன இஷ்யூ அப்படின்னு ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது பயங்கர டீப்பாக ஜியோ பாலிட்டிக்கலாக இருக்குது, அவ்வளோ தேவையில்லை. தேவைன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன செய்யலாம், இட் இஸ் அ ரீடபிள் ஆர்டிக்கல், ஒன் டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொன்னால், ஏஷியானில் ஒரு சம்மிட் ஜகார்ட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்மிட் நடந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் போய் அங்கே பேசியிருப்பார். ஸோ அதை பற்றின ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது இந்த ஆர்டிக்கல். ஜஸ்ட் தேவைனா இது ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஹோவர் ஹால் கிரிமினல் லா பில்ஸ் த பிக் பிக்சர். சி, இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட் சம் நியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் பேர் மாற்றிருப்பாங்க. பாரதிய நியாய சமிதா அண்ட் சோ அண்ட் சோ சோ, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேவா. பட் இதில் பேர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை உள்ளே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உள்ளே சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னதுன்னா, இஃப் எனி காங்கனன்சிபிள் அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் என்ன இருக்குன்னா, எந்த இடத்துல அந்த அஃபென்ஸ் நடந்ததோ அதே போலீஸ் ஸ்டேஷனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு. பட் அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, நாட் சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஓகேவா, கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அதில் நீங்கள் வேறு எந்த ஒரு பிளேஸ் ஐ மீன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிளேஸ் வேறு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வேணாலும் காகனைசன் அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ட் அதை ஃபார்மலாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பேர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான கோர்ட்டு தீர்ப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளே கொண்டு வந்து பொருத்திருக்காங்க. காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீரியஸ் அஃபென்ஸ் ஓகேவா, நான் காகனைசபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நீ பப்ளிக் மிஸ்யூஸ் பண்ணுறது, ரோட்டில் கலாட்டா பண்ணுறது, விழுந்து கிடக்கிறது எல்லாம் நான் காகனைசபிள். எக்ஸாம் புரியறதுக்காக சொல்கிறேன், நிறையா இருக்குது. ஸோ ஓகேவா, ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு கண்ண உனக்கிட்ட வந்து ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது, கம்ப்ளைண்ட் வருது சரியா, அந்த கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் ஓகேவா, கண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னால், வெதர் அது காகனைசபிள் அஃபென்ஸா, அதாவது காகனைசபிள் அஃபென்ஸா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து எனது இருக்குது. அதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யார் அரெஸ்ட் பண்ணதாக இருந்தாலுமே, அண்ட் அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கும் கம்மியான இம்ப்ரெசன்மெண்ட் ஓகேவா, நாட் ஸோ சீரியஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், டெபுட்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் ஓகேவா, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ளாஸஸையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹேண்ட் கஃபிங் அப்படின்னு சொன்னால் கையில் விளங்க மாட்டுறாங்களே அதுதான். சரி, உங்களால் எல்லா கைதி ஓகேவா இல்லை அரெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து விலங்கெல்லாம் மாட்ட முடியாது, அப்படி தான் என்னது சிஆர்பிசி எல்லாத்துலேயுமே இருக்குது. அகெயின் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்க திரும்பவும் தெளிவாக இதை சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டெரரிஸ்ட் ஆக்ட், மர்டர், ரேப் ஓகேவா, இல்லை ஆசிட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது நாட்டுக்கு எதிராக ஓகேவா, ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக நாட்டுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு பண்ணால் நீங்கள் என்ன செய்யலாம், ஹேண்ட் கஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், ஏன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அண்ட் ஏற்கனவே போலீஸ் வந்து ஷார்ட் ஸ்டாஃப்ட், அதிக பேர் கிடையாது, ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் கஃபிங் எடுத்து கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான லைனும் இருக்குது, என்னென்னா, த பர்சன் அரெஸ்டட் ஷால் நாட் பி சப்ஜெக்டட் டு மோர் ரிஸ்ட்ரெயின் தென் இஸ் நெசசரி டு ப்ரிவெண்ட் இஸ் எஸ்கேப். அதாவது என்னென்னா, ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அவனுக்கு தேவையில்லாத துன்பங்கள் ஹேண்ட் கஃபிங்கு துன்பங்கள் தான் ஓகேவா கொடுக்கக்கூடாது, அன்லஸ் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறானா அப்படின்னா. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் ஹேண்ட் கஃபிங் பண்ணால் கண்டிப்பாக யார் அந்த ஹேண்ட் கஃபிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யணும்னா, அதுக்கான காரணத்தை என்ன செய்யணும், அவங்க சொல்லணும், இதுக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஹேண்ட் கஃபிங் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கு ஓகேவா, ஹேண்ட் கஃபிங் என்ன பண்ணோம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் ஸ்டில் இட் இஸ் இன் ப்ரிவேல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருந்தது தான்,
சி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே குற்றச்சாட்டு நடந்தால் அங்கே போய் என்ன செய்வாங்க இவங்க, தே வில் கலெக்ட் எவிடன்ஸ் ஓகேவா. ஸோ ஏற்கனவே லா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட், 7 வருடத்துக்கும் அல்லது அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம், ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு போய் அந்த இடத்த மேண்டேட்ரியாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கு. பட் இதில் ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஐ மீன் இந்த கிளாஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் என்னது இந்த அளவுக்கு பெரிய ஆள் பலம் இல்லை, ஃபாரன்சிக் நிறையா ஆள்கள் இல்லை. ஸோ அதனால் எல்லா க்ரைம் சீன்லையும் நம்மளால் போய் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன 5 இயர்ஸ்க்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அகெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆடியோ விஷுவல் மீன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 2 finger test அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து உலகத்தில் எல்லாருமே எதிர்த்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஓகேவா, ஏன் சுப்ரீம் கோர்ட், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஓகேவா, மினிஸ்ட்ரியும் கைட்லைன்ஸ் கொடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை பேன் பண்ணோம் அப்படின்னு. சி, இந்த 2 finger test அப்படிங்கிறது, இது வந்து என்ன சொல்கிறது, விமனோடைய டிக்னிட்டியவே வந்து சதிக்க மாதிரியான ஒரு இது. என்ன இதுக்கு இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து விமன் வந்து ஏதாவது ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் வந்து ஈடுபட்டாங்களா இல்லையா அப்படின்னு 2 finger test வச்சு பண்ணுவாங்க ஓகேவா, லைக் ஷீ இஸ் அ வர்ஜின் ஆர் நாட் கைண்ட் ஆஃப். அதுதான் இந்த 2 finger test அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஓகேவா, எல்லாருமே இது வேண்டாம், இது தப்பான விஷயம், அதில் உண்மை தெரிய போகிறதில்ல, அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பழங்கால பிரிட்டிஷ் டைம் லா இருக்கிறதுனால இன்னமும் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிருச்சு. ஈவந்தோ எவ்வளவோ கோர்ட்ஸோட ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலுமே, இப்போ புதுசாக அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதில் என்ன செய்யலை, இதை தூக்கலை, இன்னமும் இது என்னது நம்மளுக்கு இடையே லீகல் வேஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்றைக்குமே ரேப் சர்வைவர்ஸ் ஓகேவா, ஒரு பெண் வந்து ரேப் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேரை வந்து என்றைக்குமே வெளியிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிர்பயா அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கும் ஓகேவா, அது வந்து உண்மையான பேர் கிடையாது சரியா. நிர்பயா அப்படின்னா பயமற்றவள், ஏன்னா அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், ஜஸ்ட் எதுனா அந்த விக்டிம் ஓகேவா, இல்லை அந்த சர்வைவர் அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து என்னது டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அவங்கக்கிட்ட கேட்பாங்க. ஒருவேளை மைனராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து அவங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட் கின் ஓகேவா, அவங்கக்கிட்ட கேட்பாங்க, என்னங்க ஐடென்டிட்டியை வந்து வெளில சொல்லிக்கலாமா இல்லை வேண்டாமா, இட் இஸ் அவங்க சாய்ஸ் தான், இல்லை சொல்ல வேண்டாம் ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படின்னா பேர் எல்லாமே மாற்றப்பட்டுரும், அவங்க ஃபோட்டோவிலேருந்து எதுவுமே வராது ஓகேவா. ஸோ வேறு ஒரு பேரில் தான் மொத்த கேஸுமே என்ன செய்யும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ எந்த மீடியா யாருமே பப்ளிஷ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான கிரேவ் ஆஃபென்ஸ். ஸோ அந்த அளவுக்கு எனது விமன்ஸ் பாதுகாக்க இருக்கு ஓகேவா. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின் இருக்குல்ல அதுவே தப்பு அப்படிங்கிறாங்க. எஸ், அந்த அவங்ககிட்டே கேளுங்க, அவங்க சின்ன பொண்ணாக இருந்தால் என்ன, பெரியவங்களாக இருந்தால் என்ன, சின்ன பொண்ணாக இருந்தால் லெட்ஸ் நாட் டிஸ்க்ளோஸ் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் தான் எனது போயிட்டுருக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிபுன் செக்சேனா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் ஆஃப் கின் கிட்ட வந்து கேட்டு அவங்களோட நேமையோ இல்லை ஐடென்டிட்டியோ டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயமே எனது நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ இது கடையில் போடலாம், இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஓகேவா. ஸோ இதெல்லாமும் என்னது இதில் நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ எஸ், தட்ஸ் ஆல்.